நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஸ்வாட்டிய நேர்களை ரட்சிப்பு நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போது செவிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான சாயந்தர விளை கை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உமது வசனத்தை, ஓ உமது வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறபடினாலே நன்றி ஆண்டவரே. உமது வசனத்தை தியானிக்கும்படி வருகிற எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக. தேவாவியனர் இடைபெடுவீராக. உங்களுடைய நாமமை பட்டோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு குமாரரும் குமாரத்திகளும் என்ற தலைப்பில். குமாரர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனை ஆசீர்வதிப்பேன், அவனுக்குள் உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் சொன்னார். இதை ஆதியாகமம் 17:21 வாசிக்க கேட்போம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வரை பிள்ளை இல்லை. அப்போது 75 இந்த விதமான ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்கு என்ன, அதாவது முதலாவதாகவே கொடுத்திருந்தார், உனக்கு சந்ததி தருவேன்னு. ஆனால் இப்போது 99 ஆயிற்று. அந்த நேரத்தில் கத்தர் இந்த காரியம் சொல்கிறார், ஒரு வருஷத்தில் நினைச்சுவார், உன்னுடைய சாரால் நினைச்சுவார், ஒரு குமாரனை பெறுவாள், அவனோடு நினைச்சுவேன், என்னுடைய உடன்படிக்கை பண்ணி ஆசிரிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதை உறுதிப்படுத்தும்படியாக மறுபடியும் அந்த 21:1-2 வாசிக்கப்போம். ஆபிரகாம் முதிர்வனாய் இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆக இவ்விதமாக அவனுக்கு வயதான காலத்திலே, அவனுக்கு 100 சாராளுக்கு 99 இருக்கிற காலத்திலே, குறித்த காலத்திலே சாரால் ஈசாக்கை பெற்றாள். இவ்விதமாக ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஈசாக்குடைய விசேஷித்த குணாதிசயம் என்னவென்றால், அவன் தன்னுடைய தகப்பனுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் குணாதிசயம் என்னவென்றால் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்று சொல்வார்கள். தகப்பன், அதாவது வேதவசனம் சொல்கிறது, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று. தகப்பனார் எப்படி இருக்கிறாரோ, தாய் தந்தையர் எப்படி இருக்கிறாரோ, அதன்படி தான் பிள்ளைகள் இருக்க முடியும். தகப்பனோ முழு கீழ்ப்படிதல் உள்ளவன். அதே போல் ஈசாக்கும் தகப்பனுக்கு முழு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக இருந்தான் என்று இங்கே பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சொன்னார், 22:1-2 வாசிக்க கேட்போமானால், அப்பொழுது அவர் உன் புத்திரனும். இப்போ ஒரு நிமிஷம், ஈசாக்கு 100 சாரால் 99 இருக்கிற காலத்திலே பெற்றெடுத்த குமாரன், இப்பொழுது அவனுக்கு ஒரு 15 கிட்ட ஆகிறது. இந்த நாட்களிலே தேவன் சொல்கிறார், உன் வாசிப்போ, அவர் அப்பொழுது அவர் உன் புத்திரனும், உன் புத்திரனும், ஏகசுதனும், உன் ஏகசுதனும், நேசகுமாரனுமாகிய, நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், இப்பொழுதும் நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றிலே, அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இவ்விதமான ஒரு சோதனை கட்டம் ஆபிரகாமுக்கு வந்தது. இந்த நேரத்தில் இந்த காரியத்தை கேட்ட உடனே சற்றும் தாமதியாமல் உடனடியே அதிகாலமே எழுந்து எதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு புறப்படுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான்.
அதாவது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஒரே நேசகுமாரனுமாகி உன் குமாரனை என்று சொல்கிறார். 100 வயதுக்கு பிற்பாடு பெற்ற பிள்ளை அது எவ்வளவாய் நேசிப்பான். சாதாரணமானவன் இல்லை, பெரிய ஒரு அவனை குறித்து அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறார், என் எஜமானை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானுக்கு இருக்கிற ஒரே நேசகுமாரன். அவன் வேறு எதையாவது கேள்வி ஆண்டவரே நான் தரேன், ஆனால் இதை மட்டும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவன் தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவன். காலமே எழுந்து உடனே என்ன செய்தான், கட்டைகளை எடுத்துக்கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு இந்த காரியத்தை யாருக்குமே சொல்லவில்லை, உடனடியே கீழ்ப்படிந்து கிளம்பி விட்டான். இதை வந்து அதே அதிகாரத்தில் 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரை வாசி கேட்போம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்று சொன்னான். இவ்விதமாக சொன்னபோது அவன் திரும்பி பார்த்தபோது புதரிலே கொம்பு சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டை கண்டு தன்னுடைய குமாரனை பலிபீடத்திலிருந்து இறக்கி அதன் அவனுக்கு குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியிட்டான். பாருங்கள், இப்போது அவன் முற்றிலுமாக கீழ்ப்படிந்தான் என்று அந்த காரியத்திற்காக அவன் வேலைக்காரரை தூரத்தில் நிறுத்திவிட்டு அந்த கட்டையை தன் மகன் மேல் சுமத்தி அவன் கூட்டி கொண்டு செல்கிறான். அவன் மகன் தகப்பு நடத்த கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆட்டை எங்கே, ஆடு எங்கே என்று கேட்கிறான். அவன் கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு வந்தான். ஆனால் இவன் உண்மையிலே தேவன் இதுவரை அவர் கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது அங்கே புதரில் மாட்டி கொம்புகள் செக்கி கொண்டிருக்கிற ஆட்டை கண்டான். கர்த்தர் உண்மையிலே அவனுக்காக அதை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப் போகிறது போலவே, அதற்கு அது நிழலாட்டமாய் ஈசாக்கு தன்னுடைய தான் பலியிடப்பட போகிற அந்த பலிபீடத்தின் விறகுகளை தானே சுமந்து மரத்தை சுமந்து கொண்டு மலைக்கு சென்றான். முற்றிலும் கீழ்ப்படிந்தவனாய் அந்த பலிபீடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இது அதற்கு அதுபோலவே தேவனும் தன்னுடைய குமாரனை நமக்காக, இவர் நேசகுமாரனை ஆபிரகாம் கொடுத்தது போல தேவனும் தன்னுடைய நேசகுமாரனை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசுவை பற்றி சொன்னதே, அவரை குறித்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளினார் என்று எழுதியிருக்கிறபடி, அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட நேசகுமாரன். அவரை குறித்து ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆபிரகாமுக்காக ஈசாக்கு என்னும் குமாரன் கொடுக்கப்பட்டால் நமக்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த நோக்கத்தோடு தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்கென்றே தன்னுடைய குமாரனை இயேசு தேவ பிதாவானவர் தந்தொழினார். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது சர்வலோகத்தை உண்டாக்கின ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே வரும்போது அவருக்கு இடம் தங்குவதற்கே இடமில்லை. அவர்கள் சத்திரத்தில் இடமில்லாத அப்படின்னாலே தொழுவத்தில் முன்னணியிலே பிள்ளையை கடத்தி இருக்க காண்பீர்கள் என்று காண்டார்கள் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6-7வது வசனத்தை வாசிக்கட்டும். அவர் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்கள் அவ்விடத்திலே அதாவது அவர்கள்
குடியுரிமைக்கு பெயர் எழுதும்படி வந்திருந்த சமயத்திலே அங்கிடத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிடுது. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லாதிருந்தபடி பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருந்தார்கள். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய பரலோக மகிமையை தொடர்ந்து ஏழை கோலமாக ஏழை சூழ்நிலை ஏழ்மையான சூழ்நிலையிலே நமக்காக பாலகனாக வந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்று கட்டளை கொடுத்த ஆண்டவர் அவர் தன்னுடைய 30வது வயது வரை தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்பிடித்தவராகவும் இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு 12 வயது இருக்கும்போது தேவாலயத்திற்கு அவர்கள் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு பண்டிகை ஆசிரியர் செல்கிறபடியே வந்தபோது பண்டிகை முடிந்து வீட்டுக்கு திரும்பினார்கள். அப்பொழுது இயேசு அங்கே தேவாலயத்தில் இருந்து விட்டார். ஆசாரியர் பிரதான ஆசாரியர்களோடு மற்ற வேதபாரரோடு அவர் விவாதித்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவர் இந்த சிறு வயதிலே ஒரு மனிதன் இப்படி சிறு பையன் இப்படி கேட்கிறானே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லை, 3 நாள் பிரயாணப்பட்டு வந்தது பிற்பாடு யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடி மறுபடியும் தேவாலயத்தில் வந்து கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது கேட்டார்கள், மகனே நீ எனக்கு என்ன செய்த, இப்படி நாங்கள் உன்னை தேடினமே வருத்தத்தோடே என்றெல்லாம் சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பிதாவுக்கு அடுத்த இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவீர்களா என்று சொல்லிட்டு சொன்னார். ஆனாலும் மறுபடியும் பிதா அவர்களோடே போய் 30 வருஷம் பிறந்த நாள் முதல் 30 வருஷம் கிட்டத்தட்ட தாய் தந்தையர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் 49 முதல் 52 வரை வசனங்களை வாசி கேட்போம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதா, நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியில் எல்லாம் தன் இதயத்தில் வைத்துக் கொண்டால் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. ஆக அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவன், அதை பற்றி அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு ஒப்பாயிருக்கிற அந்த காரியத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஏழையின் மறு உருவெடுத்து மனுஷ சாயலானார் என்றெல்லாம் சொல்லி எழுதியிருக்கிறபடி அவர் முற்றிலும் தாழ்த்தி முழுவதுமாக ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்வார்களோ அப்படியே தாய் தகப்பன் அதைவிடவும் முன்மாதிரியாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பணிந்து அந்த நாசரேத்தூரிலே பெற்றோர் கீழ்ப்பணிந்து 30 வருஷம் வாழ்ந்தார். அதற்கு பிற்பாடு தன்னுடைய ஊழியத்தை தொடரும் நாட்களிலே அவர் பிதாவுக்கு முழுவதும் தாய் தகப்பன்மார் சரீரப்பிரகாரமான தாய் தகப்பன்மாருக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தாரோ அதைவிடவும் அதிகமாக தேனே தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாயிற்று, பிதாவுக்கு சித்தத்தை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக இவருக்கு வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, அத்தனையும் சந்தோஷமாய் சகித்து கொண்டார். ஏனென்றால் அவர் துக்கத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு விடுதலை தரும்படியாக இவர் வந்த நாள் முதல் அந்த அவர் பட்ட பாடுகளுக்கு கணக்கில்லை. பிறந்தபோதே அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாமல் தேடி தவித்தார்கள். அடுத்து அவரை கொலை செய்ய ஏறோது தேடினபோது பிறந்த பச்சை பிள்ளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், குழந்தையாக இருக்கிற அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நாசரியத்துக்கு ஓடினார்கள். விதமாக பல காரியங்கள் நடந்தது. அதை குறித்து வந்த முதல் அவர் வதைக்கப்பட்டார், சொந்த ஜனங்களால் நெருக்கப்பட்டார், முள்மூடி தாங்கிய இயேசுவை பசு பொன்முடியோடு என்று காண்பேன், எத்திலே நட்சத்திரம் மின்னுதே. பாருங்க, இவ்வளவான பாடுகள் தான் தொடர்ந்து அவருடைய உலக வாழ்க்கையிலே அவர் சொகுசாக சௌரியமாக வாழ்ந்தார் என்று சொல்வதற்கிலே ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். பகல் முழுவதும் பிரசங்கித்து கொண்டும் அநேகரை சோமாக்கி கொண்டும் இருந்தார். இவ்விதமாக அவர் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தில் இந்த 3.5 வருஷங்களும் அவர் எவ்வளவோ காரியங்களை செய்தார். அப்போ அதற்கு முதலாவதாக அவர் அந்த
மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் கெத்செமனே தோட்டத்தில் அவர் காட்டி கொடுக்கப்படும் படியும் அதாவது அவர் எதிரிகளால் அவர்களை அவரை சிலுவையில் அறையப்படும்படி பிடிக்கும்படியான நேரம் வந்தது என்று அறிந்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜபிக்கிறார். 26 அதிகாரத்தில் 38 முதல் 39 வசனங்களை வாசிப்போமானால் அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். இவ்விதமாக 3 முறை ஜபித்தார். ரத்தம் வேர்வையாக வெளிவந்தது. அவ்விதமாக போராடி ஜபிக்கிறார். பிதாவே, என்னுடைய சித்தத்தின் மாதிரில உங்களுடைய சித்தமே ஆகட்டும் என்று சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அதாவது அவருடைய சிலுவை மரணங்கள் இவ்விதமாக இருக்கும் என்பது அவருக்கு முன்னதாகவே தெரிகிறது. அதனால தான் சீசர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும்படி என்ன செய்கிறார், போய் அவர்களை சீசர்களை மற்ற எல்லாரையும் தூரம் வைத்து விட்டு யோவானை யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு என்னோடு கூட 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபியுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபமண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர்களோ தூங்கினார்கள். மறுபடியும் அவர்களை வந்து சொல்லிவிட்டு கடைசியாக இனி தூங்குங்கள், நேரம் வந்து விட்டது என்று சொன்னார். அதற்கு முன்னதாக யூதாஸ் வந்து இவர் ரவி என்று சொல்லி காட்டி கொடுத்தான். அவர்களால் கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியனால் அனுப்பப்பட்ட சேவகர்களால் கைது செய்யப்பட்டு பிலாத்துவிடத்திலையும் மற்ற அதிகாரிகளிடத்திலையும் பொது பிலாத்துவிடத்திலையும் ஏறுவதனிடத்திலே போய் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆக்கினைக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அவர் சிலுவை மரணத்தின் நேரத்திலும் அவர் தன்னை தானே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் இருந்த போதும் பிதாவை இவர்களை மன்னியும் என்றார். ஐயோ, என்னை சிலுவையில் அறிந்து விட்டார்களே என்று துக்கப்பட்டு கதறவில்லை. வாய் திறவாதிருக்கிற மயிர்கத்திற்கு முன்பாக வாய் திறவாதிருக்கிற ஆட்டுக்குட்டி போல இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாக அது மட்டும் எபிரேயர் நிறுவனத்திலே தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தையும் அவர் சிலுவையையும் பாராமல் அவர் சந்தோஷமாய் சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக சிலுவையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கடைசியாக அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி லூக்காஸ் விசேஷம் 23:46 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை யாராவது பறித்து கொள்ள முடியாது. அவரே அதை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உடையவர் என்றபடி அவர் தன்னை தானே சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இவ்விதமாக ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு கட்டையில் தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்துக்கு உப்பு கொடுத்து அந்த கட்டைகளை சுமந்து கொண்டு போய் அதே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தது போல அது நிழலாட்டமாக இருந்தது. இது நிச்சயமாகவே அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையில் ஏறி சிலுவையில் அறையப்பட்டு தொங்கு வேளையிலும் பூர்ணமாய் அதற்கு முன்னதாக கெத்செமனேயிலே சொன்னபடி பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினாரே, அதன்படி பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டவராய் சிலுவையிலே தொங்கி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. விதமாக பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். இதை மத்திய யோவான் சுவிசேஷம் 3:16 தான் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த விதமான பாடுகளை அருமையான நண்பர்களே, சகோதரனை சகோதரியே, தாயே, யாருக்காக இந்த பாடுகளை பட்டார்? உனக்காக, எனக்காக. அவர் பரிசுத்த தேவன். பாவமில்லாத ஒருவர் பாவிகளான நம்மை மன்னிக்கும்படி அவர் தன்னுடைய சொத்த இரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்தபடினாலே அவர் வந்து இந்த காரியத்தை செய்து முடித்தார். அவரை விசுவாசித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். ஆபிரகாம் பெற்ற பிள்ளை ஈசாக்கு. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவை. நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வேண்டுமானால் யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லப்பட்டிருக்குது.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எனக்காக பட்டார் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக அவர் இந்த பாடுகளை எல்லாம் நமக்கு பட்டிருக்க இதை அலட்சியம் பண்ணி வேண்டாம் என்று தள்ளிவிடுவோமானால் தண்டியடைக்கு தப்ப முடியாது. அவர் நமக்காக இந்த பாடுகளை பட்டதை நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வோமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளாய் பிறந்தோம் என்றால் யோவான் சுவிசேஷம் 3:6-8 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். மாம்சத்தின்படி ஒருவர் பிறந்தால் நான் என்னுடைய தாப்பனாருக்கு சரீரப்பிராரமாக பிறந்தேன் அவன நாடார் என்பது என்னுடைய தாப்பனார் பெயர். ஆனால் இப்பொழுது நான் நீ யார் என்று சொன்னால் நான் தேவனுடைய மகன் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுவேன். ஏனென்றால் நான் மாம்சத்தின்படி பிறந்தபோது திருமலைக்கணி என்ற பெயரில் அவனடார் மகனாயிருந்தேன். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்படினாலே இயேசுவின் பிள்ளையாக ஆபிரகாம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்த மனுஷனும் அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்த மனுஷன் நேற்று இருந்து அதே ஆள் தான், அப்படியே அதே சரீரத்தில் அதே தோற்றத்தில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் மறுபடியும் பிறந்தவன், அதனுடைய அதை கண்ணால் காண முடியவில்லை, ஆனால் செயல்பாடுகளிலே அவன் நேற்றைய போல இல்லை, அவனுடைய மாறுதல் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. இவ்விதமாக நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்பதை ரோமர் கடிதம் நிருபம் 8:14-17 உள்ள வசனங்களை வாசிக்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்த மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் ஆவியானது தாமே இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினர் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளான சுதந்திரமாகவே நாம் சுதந்திரரும் கிறிஸ்து உடன் சுதந்திரமாகவே போதும். அப்போ கிறிஸ்துடைய உடன் சுதந்திர சொக்காரன் உடன் சொக்காரன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தேவனுடைய ஆவினால் மன்னிக்கப்பட்டது அப்படினாலே நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். அவருடைய அதாவது பிள்ளைக்கு தகப்பனுடைய சொத்தில் பங்கு உண்டு. அதுபோல தான் தேவன் பரலோகத்தை குரியவராக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படினாலே மறித்த பிற்பாடு நாமும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த இன்னும் அந்த 29:38 ரோமர் 8 முதற் பேராக இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மையப்படுத்தியும் இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வரலாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. எல்லாவற்றையும் தருவார். இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறது மாத்திரமில்லை, பரலோக ஆசீர்வாதங்களையும் தருவார். ஏனென்றால் அவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை குறித்து சொல்லும்போது
ஆதியாகமம் 24:35-36 ஈசாக்குக்கு தன்னுடைய அவன் பெரிய சீமானாக இருந்தான். ஆடு மாடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் எல்லாம் இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான், ஒரே பேரான குமாரன் என்பதனாலே. தேவன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று மத்தேயு 28:18 பார்க்குறோம். ஆக இவ்விதமாக இந்த உலகத்திலே தேவன் நாம் அவருடைய குமாரராக இருக்கிறபடினாலே அவர் நம்மையும் அவ்விதமாக பூர்ணமாய் எல்லோரையும் அவரே தந்திருந்த வேறு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. இதை கேட்கிற பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் உங்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறதான இலவசமான ரட்சிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்களும் இயேசுவின் பிள்ளையாக உடன் பங்காளியாக இருந்து பரலோகத்தின் சொந்தக்காரர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை அவ்விதமான ஆசீர்வாதத்தை தரும்படி உங்களுக்காக ஒரு நிமிஷம் செபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வசனத்தை டிவி மூலமாக யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, இந்த பரலோகத்தின் பாக்கியத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாவதற்கு நீர் அவர்களை தெரிந்து கொண்டு மையப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அவரை தந்தளினர் மற்ற எல்லாவற்றையும் தருவீர் ஆண்டவரே. இவ்விதமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைபட்டு போன தடைப்பட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கட்டும். கர்த்தர் விதமான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவர் இதுமாய் ஆசீர்வதித்தலும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட்